வணக்கம் மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறிய உருவம் பெரிய உலகம். இது ஒரு குட்டி கதை. அந்த கதையில் அந்த பெண்ணுடைய உருவங்கள் எப்படி மாறுது என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஓகேவா? ஓ குட்டி எறும்பே, உன்னை விட பெரிய அரிசி எப்படி தூக்கி செல்கிறாய்? அட, பார்த்து கொண்டே இருக்கும்போதே உள்ளே சென்று விட்டாயே. நானும் உன்னை போல் சிறியதாக இருந்தால் உன்னுடனே வந்திருப்பேனே என்றாள் கண்மணி. எல்லாம் கேட்டுக்கோங்க. கண்மணி என்ன செஞ்சிட்ருக்குறா, மரத்தடியில் உட்காந்துருக்கும் பொழுது ஒரு குட்டி எறும்பு என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு அரிசியை, தன உணவுப் பொருளை, அரிசியை வாயில் தூக்கி கொண்டு எங்கே போகுது, அது பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய குகைக்குள்ளே அது சென்று விடுகிறது. அதை பார்த்துட்டு இருந்த கண்மணி வியப்பாக பார்க்குறாள். அடுத்து பாருங்க, சட்டென அவளுடைய உடல் அதிர்ந்தது. உருவம் சிறியதாகி விட்டதே, சுற்றிலும் பார்த்தால் எறும்பின் அளவுக்கு தானும் சிறியதாகி இருப்பதை கண்டு வியப்படைந்தாள். அந்த கண்மணி சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அவருடைய உருவம் என்ன ஆயிடுச்சு, சின்னதாக ஆயிடுச்சான். உடனே தன்னுடைய உருவம் சின்னதாக இருக்கணுன்னு அவன் வந்து வியப்படைகிறாள். எறும்பு நுழைந்த புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தாள். தடுமாறினாள். பொத்தென்று புற்றுக்குள் விழுந்தாள். இந்த புற்றுக்குள் இத்தனை அறைகளா? எறும்புகளின் சேமிப்பை கண்டால் எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தாள். வியப்பு குறையாமல் புற்றை விட்டு வெளியே வந்தாள். அருகிலிருந்த மரத்தடியில் அமர்ந்தாள். அவள் உருவம் சின்னதாக இருக்கும்போது என்ன பண்ணுது, எறும்பு புற்றுக்குள்ளே தொப்பன்னு விழுந்துட்டாள். உள்ளே போய் பார்க்கும்பொழுது எறும்புடைய அறையில் என்ன பண்ணும், எறும்பு தன்னுடைய தேவையான உணவுப் பொருட்களை சேமித்து வைத்திருப்பதை பார்த்து வியப்படைந்து கொண்டு மீண்டும் வெளியில் வந்துவிட்டாள். வெளியில் வந்து மரத்தடியில் உட்கார்ந்துருக்கா. மரத்தின் மேலே ஒரு தேன் கூடு இருந்தது. தேனீக்கள் எப்படி கூடு கட்டுகின்றன, தேனை சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன, அதையும் பார்க்க வேண்டுமே என்று நினைத்தாள். உடனே அந்த மரத்தடியில் உட்கார்ந்துருக்கும் பொழுது மரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேன் கூடு கட்டியிருக்கு. அந்த தேன் கூட்டை பார்த்தோன்னே வியப்பாக பார்க்குறாள். உடனே அவள் என்ன பண்ணுறா, அவளுக்குள் சிறகு டக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது அவளுடைய உடம்புல என்ன பண்ணிடுது, சிறகுகள் வந்துடுது. சிறகுகள் வந்தோடனே உடனே என்ன பண்ணுறா, ஊ நமக்கே ஒரு ஏதாவது அதிசயம் நடந்துச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம், சந்தோஷத்தில் ஒரு கத்து கத்து சிரிப்போம். அதே மாதிரி இவளும் மகிழ்ச்சியில் கத்தினாள். பறந்து சென்று தேன் கூட்டுக்குள் புகுந்தார். உடனே என்ன பண்ணிட்டா, அப்படியே பறந்துறக்க வரும், அது பறக்க ஆரம்பிச்சிட்டான். பறந்து போய் என்ன செய்கிறா, தேன் கூட்டுக்குள்ளே புகுந்துவிட்டான். பல வகை தேனீக்களை ஆர்வமாய் பார்த்தாள். அங்கே உள்ள தேனீக்கள்லாம் பார்த்து உடனே வியப்பாடைந்து பார்க்குறாள். இவ்வளவு சிறிய தேனி இத்தனை வேலைகள் செய்கிறதா, வியப்பு தாளவில்லையே. தேன்கூட்டை விட்டு வரவே மனமில்லை, தயங்கியபடியே வெளியே வந்தாள். ஆனால் தேன்கூட்டில் போய் பார்க்குறா, அந்த தேன் சேமித்து வச்சிருக்கின்ற அந்த முறைகள், அங்கே உள்ள தேனீக்களெல்லாம் பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்குது. சந்தோஷத்துடன் என்ன பண்ணுறா, வெளியில் வந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னா, மரக்கிளையில் அமர்ந்தாள். அந்த மரத்துக்கு மேலே ஏறி அந்த மரக்கிளையில் உட்கார்ந்துட்டு கீழே அழகான நீரோடை, அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தாள். அந்த நீரோடையில் மீன்கள் எல்லாம் நீந்துவதை மேலேந்து இவ பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறாள். அப்போ ரசித்து கொண்டு இருக்கும் பொழுது மீன்களை போலவே நீந்த வேண்டும் என்று ஆசை வந்தது. உடனே என்ன பண்ணுறா, அந்த மீன்களை போலவே நம்மளும் நீந்தணும் அப்படின்னு ஒரு மனசு ஆசைப்பட்டா. உடனே அது என்னவாயிருக்கும், அடுத்தது என்ன நடந்திருக்கும், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம நம்மளை கேட்குறாங்க மாணவர்களை, இந்த பாடத்துலேருந்து கேட்குறாங்க மாணவர்களே. நம்ம என்ன செய்வோம், அந்த பாடத்தை கதையை ஒவ்வொரு கதையும் பார்த்து, ஒவ்வொரு டாப்பிக்கையும் பார்த்து கேட்டுகிட்டே வரும் பொழுது இவன் என்ன நினச்சிருப்பா, மீனை போல நீந்துவதற்கு அந்த மீன் துறைகள் வேணும் அப்படின்னு நினச்சிருப்பா. உடனே அந்த துடுப்பு வந்துடுச்சு. உடனே அவள் என்ன பண்ணுறா, அந்த குளத்தில் இறங்கி நீந்தி மீன்கள் என்னென்ன செய்யுதுங்கிறத பார்த்து வியப்படைகிறார். இதுதான் பாடம். இதுதான் சிறிய உருவம் பெரிய உலகம். ஏன்னா சிறிய உருவம்னா எது, எறும்பு. அந்த சிறிய உருவத்தில் பெரிய உலகம் அப்படின்னா அது வீடுக்குள்ளே எத்தனை அறைகள் வைத்து எத்தனை சேமிப்புகளெல்லாம் சேமித்து, ஒவ்வொரு விலங்குகளோ பறவைகளும் இருந்தாலும் சரி மனிதர்களைப் போல வீடு கட்டி அது வசிக்கிறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பறவைகளும் விலங்குகளும் என்ன பண்ணுங்களாம், தன் கூட்டுக்குள்ளே தனக்குன்னு ஒரு வீடை கட்டி தனக்குன்னு ஒரு அமைப்பை அமைத்து கொண்டு அந்த அமைத்து அதில் உள்ள உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கின்றன. அதுதான் சிறிய உருவம் பெரிய உலகம் அப்படிங்கிறத பார்த்து இந்த கண்மணி வியப்படைந்தார். மாணவர்களே, இந்த கதையிலேருந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொன்றை வேந்தன். ஏற்கனவே கொன்றை வேந்தனில் நம்ம நாலு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த இரண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த ஏற்கனவே நம்ம நாலு பார்த்து சொன்னது மாதிரி என்ன பண்ணியிருக்கு, நீங்கள் இந்த கொன்றை வேந்தனை தமிழ் நோட்டில் ஹெட்டிங் போட்டு கொன்றை வேந்தன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஊக்கமுடைமை ஆக்கத்திற்கு அழகு எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. அடுத்தது பாருங்கள்,
தீரா கோபம் போராய் முடியும், நெடுநாள் கோபம் சிக்கலில் முடியும். நம்ம எவ்வளோ கோபத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா அந்த கோபம் வந்து எதில் முடியுதான், சிக்கலில் முடியும். நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும், இணக்கம் இல்லாத நட்பு துன்பம் தரும். ஓகேங்களா, நல்லிணக்கம் நம்ம உறவு வந்து நல்ல முறையில் இல்லை அப்படின்னா அது நமக்கு என்னத்தை தருமா, துன்பத்தை தான் தரும். ஓகே மாணவர்களே, இந்த வகுப்பில் நடத்தினா இந்த ரெண்டு கொன்றை வேதனையும் ஏற்கனவே நான் எழுத சொல்லியிருக்கேன், அதில் எக்ஸ்ட்ரா ரெண்டையும் எழுதுங்க. மொத்தம் நமக்கு வந்து 6 வந்திருக்கு. ஹோம்ஒர்க் என்னன்னு கேட்டால் இந்த 6 கொன்றை வேதனையும் படிச்சுட்டு ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி மாணவர்களே.